ஒரு மூன்று நான்கு விஷயங்களை பத்திரிகை நண்பர்களிடம் பேச வேண்டும் என்பதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இருக்கும் இரண்டு மூன்று விஷயம். முதல் விஷயம், சமீபத்தில் ராமேஸ்வரம் பகுதி, குறிப்பாக நம்முடைய பாம்பன் பகுதியிலிருந்து நம்முடைய மீனவ சொந்தங்கள் டெல்லியில் நேற்று முன்தினம் நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களை சந்திப்பதற்காக நேரம் கேட்டிருந்தோம். அதே நேரத்தில் நாங்கள் வலியுறுத்தியிருந்தோம், அமைச்சர் அவர்களை சந்திக்கும் பொழுது எங்களோடு மீன்வளத்துறை அமைச்சரவையினுடைய செயலாளரும் வெளியுறவுத்துறை அமைச்சரனுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய மூத்த அதிகாரிகளும் இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்று. அதேபோல் நம்முடைய சந்திப்பின் போது அமைச்சர் அவர்கள் மீன்வளத்துறையினுடைய செயலாளரையும் அழைத்திருந்தார்கள், ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய செக்ரட்டரி. அதனால் எல்லா விஷயங்களையும் கூட ஒரே நேரத்தில் ஒரு மணி நேரம் அந்த நிகழ்வில் பேசுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதில் குறிப்பாக சமீபத்தில், குறிப்பாக இந்த 2024 இந்திய இலங்கை எல்லை பகுதியில் அதிகப்படியான தமிழ் மீனவர்கள் குறிப்பாக இந்த ஆண்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார். 2024 இதுவரை 273 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஒரே ஆண்டில் அதில் 204 மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இன்னும் 69 மீனவர்கள் சிறையில் இருக்கிறார். அதில் 61 மீனவர்கள் வந்து இலங்கையினுடைய சிறையில் ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கிறாங்க. 8 மீனவர்கள் தண்டனை பெற்று சிறையில் இருக்கிறாங்க. 3 போட்டினுடைய முதலாளிகளுக்கு அபராதம் விதித்திருக்கின்றார்கள். இதெல்லாம் கவனத்துக்கு கொண்டு வந்தோம். அதனால் அபராதம் இல்லாமல் வேகமாக மீட்கணும். வேகமாக 69 பேரும் மீட்கப்பட்டு தமிழகத்திற்கு திரும்ப வர வேண்டும் என்று அதற்கான முழு முயற்சியும் வெளியுறவுத்துறை அமைச்சரவம் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். ஜெய்சங்கர் அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தனிப்பட்ட முறையில் கவனம் கொடுத்துட்ருக்கிறாங்க. ஸோ வேகமாக இது நடக்கும் என்கின்ற உத்தரவாதம் அளித்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் துரதிருஷ்டவசமாக ஆழ்கடலில் அந்த இலங்கையினுடைய நேவி போட்டும் நம்முடைய மீனவ சொந்தத்தினுடைய போட்டும் மோதிய பொழுது ஒரு மீனவர் இறந்துட்டாங்க. அது உடனடியாக அவருடைய உடலை வந்து அடுத்த நாள் ராமேஸ்வரத்துக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இன்னும் ஒருவருடைய நிலைமை நமக்கு தெரியல. அதனால் வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் நம்ம முன்னாடி நேரடியாக இலங்கைக்கான இந்திய தூதர்கிட்ட தொலைபேசி மூலமாக பேசினாங்க. இலங்கைக்கான இந்திய தூதரும் கூட என்ன சொன்னாங்கன்னா, நேரடியாக நான் அரசாங்கத்தோடு தொடர்பில் இருக்கிறேன், குறிப்பாக இலங்கையினுடைய கடலோர பகுதிகளெலாம் நாங்கள் தொலாவிட்டுருக்கிறோம். அதே நேரத்தில் கடைசியாக பார்த்தபொழுது அவர் கடலுக்குள்ளே குதித்தாங்க, அவர் நீந்திக்கிற கடைக்கு வந்துட்டாங்களான்னு எல்லா விதமான ஆங்கிள்லையும் நாங்கள் பார்த்துட்ருக்கோன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க. அதற்கான எல்லா வேலையும் கூட நம்முடைய மத்திய அரசு முழுமையாக களத்தில் இறங்கியிருக்கிறாங்க. எங்களுடைய ஆண்டவன் வைக்கக்கூடிய வேண்டுதல், வேகமாக அவர் திரும்பி வரணும் அப்படிங்கிறது நம்முடைய வேண்டுதல். அதே நேரத்தில் அந்த நிகழ்வில் கைது செய்யப்பட்ட 2 மீனவர்களும் திரும்ப தமிழகத்திற்கு வந்திருக்கிறாங்க. அதுவும் இந்த நேரத்தில் நான் பாராட்ட வேண்டிய விஷயம். அவர் மீது எந்த நடவடிக்கை எடுக்காம, குறிப்பாக அமைச்சர் அவர்கள் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய உத்தரவாதம் என்னென்னா, 2 நாட்டினுடைய 2+2, இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரகம் மீன்வளத்துறை அமைச்சரகம் 2+2, இலங்கையினுடைய 2+2, 2016 5 முறை சந்தித்திருக்கின்றோம். மிக மிக விரைவில் மறுபடியும் அந்த சந்திப்பு நடைபெறும் என்கிற உறுதிமொழி கொடுத்துருக்கிறாங்க. அப்படின்னா இலங்கையினுடைய அமைச்சரும் அரசு அதிகாரிகளும் இந்தியாவினுடைய அமைச்சர்களும் அரசு அதிகாரிகளும் ஒன்றாக அமர்ந்து சில பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வை ஏற்படுத்துவதற்கான அந்த 2+2 ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் மீட்டிங் ஒரு மிக முக்கியமான ஒரு மீட்டிங்காக இருக்கும் என்பதையும் அமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மீட்டிங்கும் போது பல விஷயங்களை பேசுவாங்க. குறிப்பாக தமிழக மீனவர்களுடைய 170 போட் இன்னைக்கு இலங்கையில் இருக்குது. அந்த 170 போட்டும் 2018 சட்டத்தின்படி அரசுடைமையாக இருக்குது, இன்றைக்கி இலங்கையினுடைய அரசு உடைமையாக. ஆனால் இந்திய அரசு அதை வந்து ஏலத்துக்கு விடாமல் தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க. அதில் 16 போட்டை நம்ம ரிலீஸ் ஆர்டர் வாங்கிட்டோம், 170 16 போட்டு. இன்றைக்கி இந்திய அரசு அதிகாரப்பூர்வமாக இலங்கைக்கு நம்ம கடிதம் எழுதியிருக்கோம், தமிழகத்தை சார்ந்த மீன்வளத்துறை அதிகாரிகள் இலங்கைக்கு வந்து அந்த 16 போட்டையும் இன்ஸ்பெக்ட் பண்ணி, மிச்சம் இருக்கக்கூடிய 154 போட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணி நல்ல கண்டிஷனில் எவ்வளோ போட் இருக்குது, ரிப்பேர் தேவையா, இன்ஸ்பெக்ஷனுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று மத்திய அரசு இலங்கை அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. ஸோ 16 போட்டை திரும்ப கொண்டு வரணும், 154 படகுகளை நாம் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணும், அது எந்த அளவுக்கு நிலைமையில் இருக்குது அப்படின்னு ஆராயணும். அதற்கும் அமைச்சர் அவர்கள் முழு முயற்சி எடுப்பதாக உறுதி அளிச்சிருக்கிறாங்க. அதனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இலங்கையில் இப்போ எலெக்ஷன் டைம், செப்டம்பர் கடைசியில் இலங்கையில் எலெக்ஷன் நடக்க போகுது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு உக்கரமான சூழ்நிலை, குறிப்பாக வடகிழக்கு பகுதியில் தமிழக மீனவர்களுக்கான எதிர்ப்பு அதிகமாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர் எல்லோருமே
ஒருமித்த கருத்துல தமிழக மீனவர்கள் வரும் பொழுது அதிகமான நாட்கள் சிறையில் வைக்கணும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய தலைவர்களும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அரசியல்வாதிகள் 1008 பேசிட்டு போட்டோம். இலங்கையும் இப்போ அரசியல் சூடுபிடித்திருக்கு தேர்தல் காரணமாக. அதனால் மீனவர்களுக்கும் மீனவர்களுக்கும் இடையில் இருக்கமான பந்தத்தை ஏற்படுத்துவதற்கு இரண்டு மீனவ சங்கங்களுடைய மீட்டிங், அது மத்திய அரசு இலங்கை அரசோடு பேசி தமிழக மீனவர்களுடைய சங்கமும் இலங்கை மீனவருடைய சங்கமும் ஒன்றாக ராமேஸ்வரம் ராமநாதபுரத்தில் ஒரு கூட்டம் நடத்தணும், அதற்கு இந்திய அரசு வழிவகை செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வச்சோம். அதையும் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இலங்கை அரசோடு பேசி மீனவச்சங்கம் ஒன்றாக அமைந்து பேசுவதற்கான முயற்சி எடுப்பதாக நமக்கு உறுதிமொழி கொடுத்திருக்கிறாங்க.